Hello friends, in the video la tie eppadi poduvadunu ungalku tamil la description pandren. Tie podrathukku first vandha neenga tie first indha mele unga shirt mele eppadi potuttu id right side id left side, right side long ah irukkum, left side short ah irukkum. Ipo ella friend ella tie liyum ungalku indha mari or mark irukum. இந்த மார்க்கை நீங்கள் சின்ன போர்ஷன் இருக்குல்ல, இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, அந்த போர்ஷன் மேலே நீங்கள் வைக்கணும் இந்த மார்க் அப்படியே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து லாங் சைடு ரைட் ஹேண்ட் சைடு லாங்காக இருந்தது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஷார்ட் போர்ஷன் இருந்தது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த மாதிரி நீங்கள் மார்க்கு சின்ன போர்ஷன் வச்சதும் கையை மாற்றிட்டு சைடு மாற்றிட்டு ஸ்மால் போர்ஷன் இப்போ ரைட் ஹேண்டில் இருக்குது அண்ட் லாங் போர்ஷன் லெஃப்ட் ஹேண்டில் இருக்குது. இப்படி இந்த ஸ்டெப் வந்ததும் நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு போர்ஷன் இந்த இடத்துல நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க டையை வச்சுட்டு. ஸோ இந்த லாங் போர்ஷனை எடு சைடில் உள்ளேருந்து எடுத்துன்னு வந்துடுங்க. இது ஒரு ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப்பு, இந்த ஸ்டெப்பை முடிஞ்சதும் அகெயின் இதே லாங் போர்ஷனை இப்படி பின்னாடிலேருந்து சுற்றி ஃப்ரண்ட்லேருந்து உள்ளே எடுத்துன்னு வந்துருங்க. இந்த ஸ்டெப்பை முடிச்சதும் இந்த மாதிரி போர்ஷன் ரெடி ஆகுது. ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி போர்ஷன் முடிச்சதும் இப்படி எக்ஸ்டர்னலாக இந்த லாங் போர்ஷனை கவர் பண்ணுற மாதிரி கவர் பண்ணிட்டு இன்டர்னல் போர்ஷன்லேருந்து எடுத்துன்னு வாங்க. அப்புறம் இதே ஏரியாக்குள்ள நீங்கள் இன்சர்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் யுவர் டை ரெடி மேட். இனிமே ஜஸ்ட் யூ ஹாவ் டு எக்ஸ்டெண்ட் இட். ஒன்ஸ் இந்த போர்ஷன் நீங்கள் பண்ணதோ you have to you can tie the button button tie பண்ணிக்கங்க and collar set பண்ணிக்கங்க. So this is இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ டையை எப்படி கட்டிக்கிறதுக்குன்னு. I hope you enjoyed this video. I hope you know நீங்கள் டையை கட்டிக்கிறப்ப தெரிஞ்சுப்பீங்க. Thank you.